விரைவில் வெட்டிங் மேன் உலகெங்கும் பறந்து வாழும் இலங்கை தமிழர்களுக்காக நம்பகமான விசேட அம்சங்களோடு weddingman.com பதிவுகள் ஆரம்பம். நிகழ்வினை நுங்களைத்துறை வருடாவடம் ஒவ்வொரு தளங்களில் நடாத்தி கொண்டு வருகின்றது. துறை சார்ந்து நாங்கள் அதை கலந்துரையாடி பல நிகழ்வுகளையும் நடாத்த இருக்கின்றப்பட்ட மறைக்கப்பட்ட கலைகளையும் அந்த மொழியினையும் அவர் தனி ஒரு மனிதனாக இன்று மூன்று பல்கலைக்கழக நுண்கலைத்துறையும் செய்கின்றது. அதனுடன் ஒட்டு இந்த சமூகத்தில் இருக்கின்ற ஏனைய குழுக்களும் பல்வேறு செயற்பாட்டாளர்கள் இன்று இந்த கலைக்காக தொண்டாற்றிக் கொண்டிருக்கிறார்கள், சேவை செய்கின்ற வேண்டிய காரிய பொறுப்பு எங்கள் எல்லோருக்கும் இருக்கின்றது. அடையாளங்களை மீட்டுருவாக்கம் செய்கின்ற விளையமனை தொடர்ச்சியாக செய்வதை நாங்கள் எல்லோரும் அவர்களுக்கு ஒரு தளமான அவர்களுக்கு அவருடைய செயற்பாட்டுக்கு நாங்கள் ஊக்குவிக்கின்ற ஒருவராக இருக்க வேண்டும் என்று கேட்கின்றது என்ற முயற்சி. அப்பொழுதுதான் நாங்கள் இந்த அடையாளங்களுடன் நாங்கள் இந்த பூமியில் வாழ முடியும். அடையாளங்கள் இல்லாத ஒரு சமூகம் அளித்த சமூகமாக பெறுகிறேன் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருப்பதி ஜெகநாதன் அவர்களே, இந்த நிகழ்விலே அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மண்முனை வழக்கு பிரதேச செயலாளர் கேட்டுக்கொள்கிறது. கிழக்கு பல்கலைக்கழக உங்களுக்கு எமது ஆலயத்தில் நீண்ட காலமாக எமது கலாச்சாரத்தை வளர்க்கின்ற நோக்கோடு கிழக்கு பல்கலைக்கழக நுண்கலைத்துறை நுண்கலைத்துறை மாணவர்கள் அதை வளர்க்கின்ற விரிவுரையாளர்கள் அதுக்கு பொறுப்பாக இருக்கின்ற அனைவருக்கும் நான் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் எங்களுடைய கலாச்சாரம் வீழ்ச்சியடைந்து கொண்டு போகின்ற நிலையிலே இந்த கலையை வளர்க்க வேண்டும் என்ற நோக்கோடு செயற்படுகின்றதற்கு மிகுந்த நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ச்சியாக இந்த கலை கலாச்சாரங்கள் அனைத்தும் வளர்க்கப்பட வேண்டும். அதற்கு ஆலய நிர்வாகம் என்ற ரீதியிலே நாங்கள் ஒத்துழைப்பாகவும் அதுக்கு தேவையான உதவிகளையும் செய்தருவோம் என்று இந்த இடத்திலே நான் கூறிக்கொள்கின்றேன். எதிர்வரும் காலங்களில் இந்த கூத்தோடு நிற்காமல் மேலும் எங்களுடைய கலாச்சாரத்தை வளர்க்கின்ற வகையில் செயற்படுமாறு அதுக்கு பொறுப்பாக இருக்கின்ற எங்களுடைய விரிவுரையாளர்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து உங்களுடைய பணி நடக்க வேணும். எம்பெருமானுடைய திருவருள் உங்களுக்கு கிடைக்கும் என நாங்கள் வேண்டுகின்றோம். அதை தொடர்ந்து நாங்கள் பார்க்கும்போது சென்ற வருடமும் எங்களுடைய கிராமத்தில் இருக்கின்ற அன்னைமாரையும் நாங்கள் பாராட்டினோம். அது உண்மையை வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஏனென்றால் எங்களுடைய இலைமறைவாக நிறைய அன்னைமார் இருந்து கொண்டிருக்கின்றார்கள், கலைஞர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களையும் இந்த இடத்தில் எடுத்து நாங்கள் அவர்களுக்கும் உற்சாகத்தை வழங்கி மீண்டும் எங்களுடைய தமிழர் பண்பாட்டை வளர்ப்பதற்கு அது உதவியாக அமையும் என்று நான் நினைக்கின்றேன். தொடர்ச்சியாக அந்த எதிர்வரும் காலங்களில் அந்த நிகழ்வை செய்யுமாறு நான் உங்களிடம் மீண்டும் வினயமாக கேட்டு